ப்ரைஸ் அலவுட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கத்தரோட நாமத்தினால எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைய தினத்தில் நம்ம ஒரு சிஸ்டரோட சாட்சி பற்றி பார்க்க போகிறோம் அவங்க என்கிட்ட அந்த சாட்சி சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரூ தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய கேர்ள்ஸுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அது ஆனால் தேவன் வந்து அதுலேயும் கூட விசேஷமாக சிஸ்டருக்கு உதவி செஞ்சுருக்காரு அவங்களோட நேம் வந்து அனிதா ஷலோம் அக்காட்ட வந்து எப்பயுமே நான் பேசினேன் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் எப்போ பேசினாலும் தேவனை பற்றி ஒரு பத்து காரியமாக தான் நான் தெரிஞ்சுக்குவேன் புதுசாக எல்லார்கிட்டையுமே பேசுறதை விட அவங்க கிட்ட பேசுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா தேவனை பற்றி ஒரு காரியம் சொல்லாமல் அவங்க என்றைக்குமே போனது கிடையாது ஸோ அவங்க லைஃப்லையும் கூட ஒரு நல்ல சாட்சி தேவன் செஞ்சுருக்காரு அதை என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்க இன்னைக்கு நான் அதை அவங்க மத்தியில் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா அவங்க வந்து தன்னோட அந்த வாலிபர் வயஸில் வந்துவிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்ப அவங்க கொஞ்சம் சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தப்போ அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப அவங்களுக்கு வந்து ஃபைராட் கட்டி அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சாம் சரி இது ஒரு பிரச்சனை கிடையாது ஒன்னும் கிடையாது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆனால் இருந்திருக்கு ஆனா இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு மேரேஜுக்கு பிற்பாடு வந்து பேபி ஃபார்மேஷன்ல கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கு ஆனா இவங்களுக்கு என்ன நினைச்சிருக்காங்க நம்மளுக்கு தான் தெரியுது சரி ஓகே ஃபைப்ராய்டுனால தான் நம்மளுக்கு பேபி ஃபார்மேஷனில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை போய் ஆபரேட் பண்ணிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அட்மிட் ஆயிருக்காங்க அன்றைய இது நம்ம உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இருட்டு 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 மாதிரி இருந்திருக்கு ரொம்ப அப்போ அவங்க சொன்னாங்க அந்த மூமெண்ட் கடைசியாக இவங்களை எல்லாமே ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாம் அப்போ லாஸ்ட்டாக ஒன் செகண்ட் வந்துட்டு நம்ம ஒரு தடவை பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் பண்ணி பார்க்கும்பொழுது அக்கா வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் தோன்றின மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் தேவன் தான் அந்த இடத்துல வந்து விசேஷமாக சிஸ்டருக்கு உதவி இருக்கார் ஏன்னா அந்த இடத்துல மற்றவங்க எல்லாருமே என்னதான் செஞ்சுருந்தாங்கன்னா ரொம்ப அழுகையோட வேதனையோடு இருந்திருக்காங்க அந்த இடத்துல அக்காவுக்கு வந்து தேவன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா அவங்க குழந்தை வளர வளர அந்த ஃபைப்ராட் கட்டியும் சேர்ந்து வளர்ந்துச்சான் பாப்பானால திரும்ப கூட இடம் இல்லாமல் டென் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு மேலே ரீச் ஆகி போயிட்டுருந்துருக்கு ரெண்டு குழந்தைய வந்து சுமக்கிற மாதிரி ஆகி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சான் ஆனாலும் கூட தேவன் எந்த குறையுமே இல்லாமல் பாப்பா பிறக்க வச்சுட்டு இன்றைக்கும் கூட பாப்பா ரொம்ப ஆக்டிவாக ப்ரேயர் பண்ணுறப்பெல்லாம் கூட அம்மேன் எல்லாமே சொல்லுவாங்க அவங்க குழந்தையா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இன்னும் தேவனுக்குள்ளார அவங்க நிறைய வளரும் வளரணும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நிறையா வளரணும் நம்ம எல்லாருமே சேர்ந்து பிரேயர் பண்ணுவோம் தேவன் இந்த சாட்சியும் கூட ஆசிர்வதிக்கணும் இது போல் நிறைய சாட்சிகளும் எழுபணும் நம்ம பிரேயர் பண்ணிக்குவோம் காட் பிளெஸ் யூ